உறவுடன் சேர்ந்து குடும்பங்கள் இணைந்து திருப்பலை நிறைவேற்றுவோம். தன்னலம் மறந்து பிற நலம் காக்கும் திருச்சபையாகிடுவோம். குருவுடன் சேர்ந்து குடும்பங்கள் இணைந்து திருப்பலை நிறைவேற்றுவோம். தன்னலம் மறந்து பிற நலம் காக்கும் திருச்சபையாகிடுவோம். நாம் வருவோம் பலையில் இணைவோம் இறையன்பில் நாளும் வளர்வோம். நாம் வருவோம் பலையில் இணைவோம் இறையன்பில் நாளும் வளர்வோம். குருவுடன் சேர்ந்து குடும்பங்கள் இணைந்து திருப்பலை நிறைவேற்றுவோம். தன்னலம் மறந்து பிற நலம் காக்கும் திருச்சபையாகிடுவோம். தந்தை மகன் துயாவியாரின் பெயராலே ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறையேசுவில் பிரியமானவர்களே, அன்னையாம் திருச்சபையானது ஆண்டின் பொது காலத்தின் 28 ஞாயிறை நினைவு கூர்ந்து கொண்டாடுகின்றது. இந்த நாள் முழுவதும், இந்த வாரம் முழுவதும் இறைவன் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்தவும் நம்முடைய தேவைகள் அனைத்தையும் தந்து நம்மை காக்கும்படியாகவும் இந்த திருப்பலியிலே ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இயேசு தன்னுடைய வாழ்விலே எத்தகைய ஆசையும் கொள்ளாமல் இறைவனோடு இணைந்து வாழக்கூடிய மக்களை உருவாக்குவதற்காக தனது அன்பு பணியை மேற்கொண்டார். ஆனால் இறை சமூகத்திலே வாழுகின்ற நாம் மண்ணாசை, பொன்னாசை, இறை ஆசை என்ற மூன்று ஆசைகளை அடித்தளமாக கொண்டிருந்தாலும் இறைவனோடு இணைந்து வாழக்கூடிய ஆசையை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் பணிக்கின்றார். தன்னுடைய உடைமைகளை விற்று ஏழைகளுக்கு கொடுத்து அந்த ஏழையினுடைய வாழ்விலேயே, எளியவர்களுடைய வாழ்விலேயே அக்கறை கொண்டு வாழ வேண்டும் என்று நம்ம கலைப்பு விடுக்கின்றார். ஒவ்வொரு நாளும் நாம் இயேசுவுக்காக நம்மையே முழுமையாக கையளிக்கும் பொழுது அந்த இயேசு நம்மை வழிநடத்துகின்றார் என்ற நான்கு ஆழ்ந்த நம்பிக்கையோடு செயல்படுவதற்கு நம்ம அழைப்பு விடுக்கின்றார். ஆகவே இறை சமூகத்தை கட்டி எழுப்ப நாம் நம்மையே வெறுமையாக்குவோம். நம்மிடம் உள்ளதை பிறரோடு பகிர்ந்து வாழ்வதற்கு முற்படுவோம். எவ்வாறு கடினமான வாழ்வை விட எளிமையான வாழ்வை பற்றி கொள்ள இறைவனுடைய வார்த்தையை வாழ்வாக கொண்டு வாழ்வதற்கு முற்படுவோம். அதற்கான அருளை தர இந்த திருப்பலியிலே தொடர்ந்து ஜெபிப்போம். இந்த திருப்பலியானது நசரேத்து அல்ஃபோன்ஸ் ரோசுமேரி குடும்பத்தினர் குழந்தை நல்ல முறையில் பிறந்ததற்கு நன்றியாகவும்,
குடும்பத்தில் தேவ ஆசீர்வாதம் பெறும்படியாகவும் நினைத்த காரியங்கள் அனைத்தும் கைகூடும்படியாகவும் இதனால் வரை இறைவன் செய்த சகல நன்மைகளுக்கு நன்றி இருதலாகவும் நல்லதொரு குழந்தையை ஈன்றெடுத்து கொடுத்த தாயும் தந்தையும் செய்யும் நலமோடும் இறைவனுடைய பிரசன்னத்திலே வாழ இறைவன் அருள்படியாகவும் ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. தகுதியோடு பங்கு பெறுவதற்கு தடையாக இருக்கிற நம்முடைய குற்றங்கள் குறைகள் பலவீனங்கள் அனைத்தையும் நினைத்து ஆண்டவரிடம் உருக்கமாக மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி நினைத்துக் கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனிதமரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன், நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய குற்றங்கள் குறைகள் பலவீனங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை புனித வாழ்விற்கு நடத்தி செல்வாராக. ஆமென். வராகி
மன்றாடுவோமாகு ஆண்டவரே உமது அருள் என்றும் எங்கள் முன் செல்லவும் எங்களை தொடர்ந்து வரவும் உம்மை தாழ்மையோடு வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் நற்செயல் புரிவதில் என்றும் கருந்தாயிருக்க அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் முதன்பு திருமகனும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோ. ஞானத்தோடு ஒப்பிடும்போது பொன்னெல்லாம் சிறிதளவு மணலுக்கே நிகர். சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை திருவார்த்தைகள் 7-11 முடிய. நான் மன்றாடினேன், ஞானம் எனக்கு கொடுக்கப்பட்டது. நான் இறைவனை வேண்டினேன், ஞானத்தின் ஆவி என் மீது பொழியப்பட்டது. செங்கோலுக்கும் அரியணைக்கும் மேலாக அதை விரும்பி தேர்ந்தேன். அதனோடு ஒப்பிடும்போது செல்வம் ஒன்றுமே இல்லை என்று உணர்ந்தேன். விலை உயர்ந்த மாணிக்க கல்லும் அதற்கு ஈடில்லை. அதனோடு ஒப்பிடும்போது பொன்னெல்லாம் சிறிதளவு மணலுக்கே நிகர். அதற்கு முன் வெள்ளியும் களிமண்ணாகவே கருதப்படும். உடல் நலத்திற்கும் அழகிற்கும் மேலாக அதன் மீது அன்பு கொண்டேன். ஒளிக்கு மாற்றாக அதை தேர்ந்தெடுத்தேன். ஏனெனில் அதன் சுடரொளி என்றும் மங்காது. ஞானத்தோடு எல்லா நலன்களும் என்னிடம் வந்து சேர்ந்தன. அளவற்ற செல்வத்தை அது ஏந்தி தந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இசை ஒன்று இசைக்கு குடி
இரண்டாம் வாசகம் கடவுளுடைய வார்த்தை உள்ளத்தின் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கிறது. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 4 இறை வார்த்தைகள் 12-13 முடிய. சகோதர சகோதரிகளே, கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, இரு பக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையானது, ஆன்மாவையும் ஆவியையும் பிரிக்கும் அளவுக்கு குத்தி ஊடுருவுகிறது, எலும்பு மூட்டையும் மஜ்ஜையையும் அவ்வாறே ஊடுருவுகிறது, உள்ளத்தின் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கிறது. படைப்பு எதுவும் கடவுளுடைய பார்வைக்கு மறைவாயில்லை, அவருடைய கண்களுக்கு முன் அனைத்தும் மறைவின்றி வெளிப்படையாயிருக்கின்றன. நாம் அவருக்கே கணக்கு கொடுக்க வேண்டும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவருங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மார்க்கு நற்செய்தி பிரிவு 10 இறை சொற்றொடர்கள் 17-30 முடிய. அக்காலத்தில் இயேசு புறப்பட்டு சென்று கொண்டிருந்த பொழுது வழியில் ஒருவர் அவரிடம் ஓடி வந்து முழந்தால் படையிட்டு, நல்ல போதகரே, நிலை வாழ்வை உரிமையாக்கி கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவரை கேட்டார். அதற்கு இயேசு அவரிடம், நான் நல்லவன் என ஏன் சொல்கின்றீர்? கடவுள் ஒருவரை தவிர நல்லவர் எவரும் இல்லையே. உமக்கு கட்டளைகள் தெரியும் அல்லவா? கொலை செய்யாதே, விபச்சாரம் செய்யாதே, களவு செய்யாதே, பொய்ச் சான்று சொல்லாதே, வஞ்சித்து பறிக்காதே, உன் தாய் தந்தையை மதித்து நட என்றார். அவர் இயேசுவிடம், போதகரே, இவை அனைத்தையும் நான் இளமையிலிருந்தே கடைபிடித்து வந்துள்ளேன் என்று கூறினார். அப்பொழுது இயேசு அன்பொழுக அவரை கூர்ந்து நோக்கி, உமக்கு இன்னும் ஒன்று குறைவுபடுகின்றது. நீர் போய் உமக்கு உள்ளவற்றை விற்று ஏழைகளுக்கு கொடும். அப்போது விண்ணகத்தில் நீர் செல்வராயிருப்பீர். பின்பு வந்து என்னை பின்பற்றும் என்று அவரிடம் கூறினார். இயேசு சொன்னதை கேட்டதும் அவர் முகம் வாடி வருத்தத்தோடு சென்று விட்டார். ஏனெனில் அவருக்கு ஏராளமான சொத்து இருந்தது. இயேசு சுற்றிலும் திரும்பி பார்த்து தம் சீடரிடம், செல்வர் இறையாட்சிக்கு உட்படுவது மிக கடினம் என்றார். சீடர்கள் அவர் சொன்னதை கேட்டு திகைப்புக்கு உள்ளானார்கள். மீண்டும் இயேசு அவர்களை பார்த்து,
பிள்ளைகளே, செல்வர்கள் இறையாட்சிக்கு உட்படுவது மிகவும் கடினம். அவர்கள் இறையாட்சிக்கு உட்படுவதை விட ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது எளிது என்றார். சீடர்கள் மிகவும் வியப்பில் ஆழ்ந்தவர்களாய் பின் யார்தான் மீட்பு பெற முடியும் என்று தங்களிடையே பேசிக்கொண்டார்கள். இயேசு அவர்களை கூர்ந்து நோக்கி, மனிதரால் இது இயலாது, ஆனால் கடவுளுக்கு அப்படியல்ல, கடவுளால் எல்லாம் இயலும் என்றார். அப்போது பேதுரு அவரிடம், பாரும், நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உம்மை பின்பற்றியவர்களாயிற்று என்று சொன்னார். அதற்கு இயேசு, உறுதியாக உங்களுக்கு சொல்கின்றேன், என் பொருட்டும் நற்செய்தியின் பொருட்டும் வீடுகளையோ சகோதரர்களையோ சகோதரிகளையோ தாயையோ தந்தையையோ பிள்ளைகளையோ நிலபுலங்களையோ விட்டுவிட்ட எவரும் இம்மையில் 100 மடங்காக வீடுகளையும் சகோதரர்களையும் சகோதரிகளையும் தாயையும் நிலபுலங்களையும் இவற்றோடு கூட இன்னல்களையும் மறுமையில் நிலைவாழ்வையும் பெறாமல் போகார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறைசுலம் பாந்தவர்களே, நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்வியோடு ஒருவர் இயேசுவை அணுகி வருகின்றார். யூதர்களின் மரபுப்படி செல்வர்கள் கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். வந்திருந்தவர் ஒரு செல்வர், ஏற்கனவே கடவுளுடைய ஆசீர்வாதங்களை நிறைவாக பெற்றிருக்கின்றேன், இன்னும் எனக்கு என்ன குறைவாக இருக்கின்றது என்ற தோணியிலே அவர் ஆண்டவரிடத்திலே கேள்வி கேட்கின்றார். ஆண்டவர் சொல்லுகின்றார், அவருடைய மரபு பிரகாரம் நீங்கள் கட்டளைகளை கடைபிடித்திருக்க வேண்டும், களவு செய்யாதே, பொய் சாட்சி சொல்லாதே, பிறரை வஞ்சிக்காதே என்று சொல்லி அடுக்கடுக்காக சில விஷயங்களை ஆண்டவர் கட்டளையிலிருந்து எடுத்து வைக்கின்றார். ஆனால் அவர், இதெல்லாம் நான் செய்கிறேன், இது எல்லாவற்றையும் நான் நிறைவாக முழுமையாக செய்து கொண்டிருக்கின்றேன், ஆனால் இன்னும் எனக்குள் ஏதோ ஒன்று குறைவாக இருக்கின்றது. அப்பொழுது அன்பொழுக இயேசு அவரை நோக்கி பார்த்து, உன்னிடம் இன்னும் ஒன்று குறைவாக இருக்கின்றது, போய் உனக்கு உள்ளதெல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடு என்று சொல்லுகின்றார். இறைசுவன் பாந்தலை இதை ஒட்டி இன்னொரு கதையானது வழக்கமாக சொல்லப்படும். அந்த கதையின் பிரகாரம் ஒரு இளைஞன் ஒரு குருவிடத்திலே வந்து சொல்லுகின்றான், நான் மோட்சம் சேர வேண்டும், நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும், எல்லாருடைய ஆசையும் அதுதான், இந்த வாழ்வை முடித்த பின்னால் விண்ணகம் நமக்கு வேண்டும், நம் எல்லாரும் மோட்சம் சேர வேண்டும் என்ற ஒரு எண்ணம் நம் எல்லாருக்கும், எண்ணம் மட்டுமல்ல அது ஒரு அதிகப்படியான ஆசையும் கூட, அது நியாயமான ஆசையும் கூட, இந்த ஆசை நம் எல்லாருக்குமே உண்டு. ஆக அதை அடைவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடு அந்த இளைஞன் அந்த குருவிடத்திலே வருகின்றான். வந்தவன் அந்த குருவை நோக்கி சொல்லுகின்றான், தந்தையே, நான் இதுவரைக்கும் யாருக்கும் எங்கு தீங்கும் செய்ததில்லை, பொய் பேசுகின்ற பழக்கம் எனக்கு இல்லை, திருடுகின்ற பழக்கம் எனக்கு இல்லை, வேறு எந்த ஒரு கெட்ட பழக்கமும் எனக்கு இல்லை, நான் யாரையும் வஞ்சித்ததில்லை, யாரையும் பற்றி இழிவாக நான் பேசியதும் இல்லை என்று அடுக்கடுக்காக சொல்லி இறுதியாக கேட்கின்றான், ஆக எனக்கு மோட்சம் இருக்குமா, நீங்கள் நிச்சயமாக எனக்கு மோட்சம் உண்டு என்று சொல்ல முடியுமா என்ற ஒரு கேள்வியை அந்த இளைஞன் அந்த குருவிடத்திலே வைக்கின்றான். குரு அவனை பார்க்கின்றார், சுற்றிலும் உள்ள பொருட்களை பார்க்கின்றார். பார்த்த பின்னால் குரு அவனை பார்த்து சொல்லுகின்றார், நான் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த நாற்காலி மோட்சம் போகும் என்றால் நீ மோட்சம் போவாய், நான் எழுதி கொண்டிருக்கக்கூடிய இந்த டேபிள் இது மோட்சம் போகும் என்றால் நீ மோட்சம் போவாய், என்னுடைய பேனா மோட்சம் போகும் என்றால் நீ மோட்சம் போவாய், என்னுடைய வாட்டர் ஜக் தண்ணீர் அந்த பாத்திரம் அது மோட்சம் போகும் என்றால் நீ மோட்சம் போகும் என்று அவர் சொல்லுகின்ற பொழுது அந்த இளைஞன், ஏன் இவர் இப்படி நம்மை நகைப்புக்கு உள்ளாக்குகின்றார் என்று துணியோடு அவரை பார்க்கின்றான். பார்ப்பது மட்டுமல்ல அவரை பார்த்து கேட்கின்றான், நான் ரொம்ப ஆசையோடு விருப்பத்தோடு இந்த நல்ல காரியங்கள் இந்த தீய காரியங்கள் எதையும் என்று வாழ்க்கையில் செய்யவில்லை, நான் மோட்சம் போவேனா என்று கேட்கின்றேன், ஆனால் நீங்கள் சொல்வதை பார்த்தால் ஏதோ என்னை கிண்டல் செய்வது போல இருக்கின்றது என்று அவரை பார்த்து கேட்கின்றான். அப்பொழுது அந்த குரு சொல்லுகின்றார்,
நீ என்ன சொன்னாய்? நான் இதையெல்லாம் செய்யவில்லை, யாருக்கும் கெடுதல் செய்யவில்லை, பொய் சொல்லவில்லை, திருடவில்லை என்றெல்லாம் நீ வரிசையாக அடுக்கி கொண்டே செய்தாய். உன்னை போலத்தான் இந்த டேபிளும் பொய் சொல்வதில்லை, திருடுவதில்லை, இந்த நாற்காலியும் இங்குள்ள எந்த பொருளுமே யாருக்கும் எதுவும் செய்வதில்லை, எந்த தீங்கும் செய்வதில்லை. எனவே தான் நான் சொன்னேன், அவை மோட்சம் போகும் என்றால் நீயும் மோட்சம் போவாய் என்று. இறைசன் பாந்தோரில் இன்றைக்கு மோட்சம் போவது என்பது ஒன்றை செய்வது இல்லை என்பதில் அல்ல, மாறாக எதை செய்கின்றோம் என்பதில் தான் அடங்கி இருக்கின்றது. தீமையை நான் செய்வதில்லை என்று சொல்வதில் அல்ல, மாறாக நன்மை செய்கின்றேனா என்பதில் தான் நான் விண்ணகம் சேருவது, விண்ணக வாழ்வை உரிமையாக்கி கொள்வது அடங்கி இருக்கின்றது என்பதைத்தான் அந்த ஒரு சிறிய கதையானது நமக்கு சுட்டி காட்டுகின்றது. கிட்டத்தட்ட ஆண்டவரும் அதே பாணியில் தான் சொல்லுகின்றார். உனக்கு போதிக்கப்பட்டது எல்லாம் கட்டளைகள், கட்டளைகள், எதை செய்யாத, அதை செய்யாத, பொய் சொல்லாதே, களவு செய்யாத என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆக எல்லாமே எதிர்மறையான காரியம், இதை செய்யாதே செய்யாத என்று சொல்லக்கூடிய காரியம் அது அல்ல முக்கியம், அது தேவைதான், அது 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 மட்டுமே அல்ல. ஆனால் அதையும் கடந்து நான் என்ன நன்மை செய்கின்றேன். உனக்கு செல்வம் நிறைய இருக்கின்றது, செல்வத்தின்பால் அதிகப்படியான பற்றுதல் இருக்கின்றது. இந்த செல்வம் என்னுடைய வாழ்க்கைக்கு பாதுகாப்பை தரும் என்று நினைக்கின்றாய். இந்த செல்வத்தினால் கடவுளுடைய ஆசீர்வாதம் உனக்கு அபரிமிதமாக இருக்கின்றது, எனவே நீ விண்ணகம் போகலாம் என்ற நினைப்பும் உனக்குள் இருக்கின்றது. ஆனால் அது பத்தாது. ஆனால் இந்த செல்வத்தை வைத்து இப்போ ஏழைகளுக்கு உதவி செய், அவர்களுக்கு உணவு கொடு, அவர்களை பராமரிக்கின்ற பணியை செய், ஆக ஏழைகளுக்கு நீ கொடு என்று சொல்லுகின்றார். ஆனால் அவன் முகவாட்டத்தோடு திரும்பி செல்கின்றான். நற்செய்தியாளர் பதிவு செய்கின்றார், அவனுக்கு ஏராளமான சொத்து இருந்தது. இறையசிலின் பாந்தில் இன்றைக்கு ஒருவருக்கு பணம் இருப்பது என்பது பெரிய காரியம் அல்ல. பணம் வைத்திருப்பதால் பல பேர் தாங்கள் பெரியவர்கள் என்று நினைத்துக் கொள்கின்றார்கள். செல்வம் வைத்திருப்பதால் தாங்கள் எல்லாவற்றையும் எல்லாரையும் விட உயர்ந்தவர்கள் என்று நினைத்துக் கொள்கின்றார்கள். தங்கள் வாழ்க்கைக்கு எல்லாம் இருக்கின்றது, இருக்கின்ற பணத்தை வைத்து எனக்கு தேவையானதை எல்லாம் நான் வாங்கிக் கொள்ள முடியும், யாரையும் நான் நம்பி இல்லை, ஏனென்றால் நான் பணத்தை நம்பி இருக்கின்றேன் என்ற உணர்வோடு தான் இன்றைக்கு பல பேருடைய வாழ்க்கை அமைந்திருக்கின்றது. ஆக பணத்தின் மீது நம்பிக்கை வைப்பது. ஆனால் ஆண்டவர் சொல்கின்றார், பணத்தை சேர்த்து வைப்பதில் அல்ல, மாறாக அதை மற்றவர்களுக்காக செலவிடுவதில் தான் உன்னுடைய வாழ்வினுடைய நிறைவு இருக்கின்றது என்பதை நமக்கு உணர்த்துகின்றார். இறையேசுவின் பாந்துலே, இன்றைக்கு ஒருவருக்கு பணம் அதிகமாக இருக்கின்றது, அதிலே நான் சந்தோஷப்படுகிறேன், பணத்தை சேர்த்து வைப்பதில் எனக்கு ஒரு மகிழ்ச்சி, எனக்கு ஒரு நிறைவு என்று அதுதான் பல பேருக்கு இருக்கின்றது. ஆக ஒருவருத்தில் செல்வம் இருப்பதனால் அவர் செல்வந்தர் ஆகிவிட முடியாது, மாறாக அந்த செல்வத்தை பிறருக்கு வாரி வழங்குவதனால் தனக்கும் மற்றவர்களுக்கும் அதை வைத்து அவர் பணி செய்வதன் காரணமாகத்தான் ஒருவர் செல்வந்தராக முடியும். இல்லாவிட்டால் வழக்கமாக நம்முடைய கிராமப்புறங்களில் சொல்கின்ற பழமொழியைப் போலத்தான், நாய் பெற்ற தென்னம் பழம் போல. ஒரு நாயிடத்தில் ஒரு தேங்காயை கொடுத்தா அந்த தேங்காயை வச்சுக்கிட்டு ஏதோ ஒன்று கிடைக்காது கிடைச்சது மாதிரி அதை உருட்டி உருட்டி விளையாடும், வாயில் கவி கொண்டு செல்லும், ஆனால் யாருக்கும் கொடுக்காது, அது அதுவும் திங்க முடியாது, மற்றவர்களுக்கும் கொடுக்காது. இதுதான் நாயினுடைய குணம். அதுபோலத்தான் இன்றைக்கு ஒருவனிடத்தில் அமைகின்ற செல்வம் அந்த செல்வத்தை சேர்த்து வைப்பதனால் மட்டும் தனக்கு மகிழ்ச்சி நிறைவு என்று நினைக்கின்றவன் நிச்சயமாக அந்த செல்வத்தை அவனுக்கும் பயன்படுத்தி கொள்வதில்லை, மற்றவர்களுக்கும் அவன் பயன்படுத்துவதில்லை. ஆக இது அல்ல வாழ்க்கை. மாறாக இறைவன் எனக்கு செல்வத்தை கொடுத்திருக்கின்றார் என்றால் அது என்னுடைய வளர்ச்சிக்கும் மற்றவருடைய வளர்ச்சிக்கும் அது பயனுள்ளதாக இருக்க வேண்டும், என்னுடைய தேவைக்கும் பிறருடைய தேவைக்கும் பயனுடையதாக அது இருக்க வேண்டும். அப்படி இல்லை எனில் என்னிடம் செல்வம் குவிந்து எந்த பிரயோஜனமும் இல்லை. எவ்வளவுதான் செல்வனாக இருந்தாலும் நான் வறியவனாகத்தான் இருக்கின்றேன், ஏனென்றால் அந்த செல்வத்தை முறையாக எனக்கு பயன்படுத்த தெரியவில்லை. அப்படிப்பட்ட நிலையில் நான் நிறை வாழ்வை இந்த உலகில் பெற முடியாது, நிலை வாழ்வை மறு உலகிலும் பெற முடியாது என்பதுதான் இயேசுவினுடைய ஆணித்தரமான செய்தியாக இருக்கின்றது. எனவேதான் இன்னும் கடுமையாக அவர் சொல்கின்றார், ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது எளிதாக இருக்கலாம், ஆனால் பணக்காரன் விண்ணரசில் நுழைய முடியாது. பணக்காரன் என்று சொல்கின்ற பொழுது அதிகமாக பணம் படைத்தவன் என்பதன் மட்டுமல்ல, மாறாக பணத்திலே நிறைவு காணக்கூடியவன், பணத்தை மட்டுமே நம்பி வாழக்கூடிய ஒரு மனிதன், அவனிடத்தில் பணம் அதிகமாக இருக்கலாம் குறைவாக இருக்கலாம், ஆனால் அவனுடைய நம்பிக்கையெல்லாம் பணம் செல்வம் இவற்றில்தான் அடங்கி இருக்கின்றது.
ஆக அப்படிப்பட்டவன் அந்த பணக்காரத்தனத்திற்கு அடிமையாகினான். பணக்காரனாக இருப்பதல்ல, மாறாக பணக்காரத்தனத்தை கொண்டிருப்பதுதான் தவறு என்பதை இறைவன் நமக்கு சுட்டிக்காட்ட விரும்புகின்றார். அப்படிப்பட்டவர்கள்தான் நிச்சயமாக விண்ணரசுக்கு செல்ல முடியாதவர்களாக இருக்கின்றார்கள் என்பதை இயேசு நமக்கு வலியுறுத்தி கூறுகின்றார். இறைசல் பாந்தவிலே, இப்படிப்பட்ட ஒரு ஒரு அறிவு தெளிவு நமக்கு வேண்டுமென்றால் கடவுள் தரக்கூடிய ஞானம் நமக்கு தேவை. அதைத்தான் இன்றைய முதல் வாசகம் நமக்கு தெளிவாக எடுத்து சொல்கின்றது. ஞானமுள்ள மனிதன் வாழ்க்கையில் எது முதன்மையானது என்பதை கண்டு கொள்வான். செல்வத்தினுடைய நிலை வாழ்க்கையில் எதுவாக இருக்க முடியும் என்பதையும் அவன் உணர்ந்து கொள்வான். அப்படிப்பட்ட ஞானம் இறைவனுடைய கொடையாக நமக்கு கொடுக்கப்படுகின்றது எனவேதான் சாலமோன் நூலிலே முதல் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்கின்றோம். சாலமோன் ஞானத்தை கேட்கின்றார், வாழ்க்கைக்கு ஞானத்தை கேட்கின்றார். அதிகாரத்தை கேட்கவில்லை, பணத்தை கேட்கவில்லை, மாறாக அது எல்லாம் ஞானம் இருக்கின்ற பொழுது அவரை வந்து சேரும் என்பது அவருக்கு நன்றாக தெரிந்திருந்தது. எனவேதான் ஞானத்தை கேட்கின்றான். ஞானத்தை நான் கேட்டேன், அதை பெற்றுக்கொண்டேன். இதுதான் இன்றைய முதல் வாசகம் சொல்கின்றது. இந்த ஞானம் பொன்னை விட சிறந்தது. இந்த ஞானத்தின் முன்னால் பொன் என்பது சிறிய மணலை போன்றது, செல்வம் என்பது ஒன்றுமில்லாதது, வெளிமண் வெள்ளி என்பது களிமண்ணுக்கு ஒப்பானது என்று இன்றைய முதல் வாசகம். மாணிக்கக்கல் கூட அது ஒன்றுமில்லை என்று இந்த முதல் வாசகத்தினுடைய ஆசிரியர் நமக்கு சொல்வதை நாம் பார்க்கின்றோம். இறைசல் பாந்தவில் இன்றைக்கு ஞானம் உள்ள மனிதன் வாழ்க்கையில் எது பிரதானமானது, எது உயர்ந்தது, எது அடிப்படையானது என்பதை உணர்ந்தவனாக இருக்கின்றான். இத்தகைய ஞானத்தை இறைவன் நமக்கு அருளுகின்ற பொழுது நிச்சயமாக இந்த உலகத்தினுடைய செல்வங்களை நாம் திறம்பட கையாள முடியும். இந்த செல்வங்களை கடவுள் விரும்புகின்ற வழியிலே எனக்காகவும் பிறருக்காகவும் நான் செலவழிக்க முடியும். அவ்வாறு செலவு செய்கின்ற பொழுதுதான் கடவுளின் பார்வையில் நான் செல்வந்தனாக இருக்க முடியும். எனவே இறைசுலன் பாந்தலே, இன்றைய திருப்பலியின் பொழுது இறைவன் இத்தகைய ஞானத்தை கொடையாக நமக்கு தரும்படியாக மன்றாடும். இந்த ஞானம் என்பது கடவுளுடைய வார்த்தையால் நமக்கு கிடைக்கின்றது என்பதை இரண்டாவது வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். இருபுறமும் கருக்கு வாய்ந்த எந்த வாளிலும் கூர்மையானது இறை வார்த்தை, அது உள்ளத்தை ஊடுருவி பாய்கின்றது என்று சொல்லப்படுகின்ற பொழுது ஊடுருவி பார்த்து எது நல்லது எது தீயது என்பதை உணர்த்தக்கூடிய அந்த ஆற்றல் என்பது இறை வார்த்தைக்கு இருக்கின்றது. அவ்வாறு நான் உணர்கின்ற பொழுது அதுவே ஞானமாக என்னில் வெளிப்படுகின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே கிறிஸ்துவின் பாந்தல் இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் நாம் கேட்கக்கூடிய ஒரே வரம், இறைவா எனக்கு ஞானத்தை கொடு. வாழ்வில் நல்லது கெட்டது, எது அடிப்படையானது, எது சிறந்தது, எது உயர்ந்தது என்பதை தேர்ந்து தெளியக்கூடிய ஞானத்தை தாரும் என்று இந்த நாளிலே நாம் சிறப்பாக ஜெபிப்போம். நமக்கு தேவையான ஞானத்தை இறைவன் கொடுத்து நம்முடைய வாழ்வில் நம் வழி நடப்பதற்கு நமக்கு துணை புரிவாராக. ஆமென். அரியணை கொண்டு இரு
இறையசுவில் அருமையானவர்களே, ஆண்டவர் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்தி நம்முடைய தேவைகள் அனைத்தையும் தந்து நம்மை காத்து பேரிரக்கத்தோடு நமக்கு தேவையான அனைத்தையும் வரங்களையும் தருவார் என்ற நம்பிக்கையோடு நம்முடைய தேவைகளுக்காக இப்பொழுது உருக்கமாக ஜெபித்து மன்றாடுவோம். ஞானத்தின் ஊற்றாம் இறைவா, எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரும் உமது ஞானத்தின் ஆவியால் நிரப்ப பெற்று திருச்சபையின் மக்கள் அனைவரையும் ஞானத்தில் வழிநடத்த தேவையான அருளை வழங்க வேண்டுமென்று உமை கெஞ்சி மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஒப்பற்ற செல்வமான இயேசுவே, உம்மை விட பெரிய செல்வம் எதுவும் இல்லை என்று நாங்கள் உணரச் செய்யும். எங்களிடம் இருக்கும் செல்வம், ஆற்றல்கள், திறமைகள் அனைத்தையும் பிறரோடு நாங்கள் பகிர்ந்து வாழ அருள் தாரும். இதனால் நாங்கள் விண்ணகத்தில் செல்வர்களாய் மாறிட வரமருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நீதியின் ஊற்றாம் இறைவா, உலகில் பண ஆசை, பதவி மோகம், மதவெறி, தன்னலம், இனவெறி போன்ற காரணங்களால் நீதி மறுக்கப்படும் இடங்கள் அனைத்திலும் உம் இறையாட்சியின் மதிப்பீடுகள் விதைக்கப்பட்டு நீதி நிலைநாட்டப்பட உதவ வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உமக்காக காத்திருப்போருக்கு அமைதி அளிக்கும் இறைவா, உம் திரு அவை இன்று சந்திக்கும் சவால்களையும் கொடுமைகளையும் அதற்கு ஏற்படும் அவப்பெயர்களிலிருந்தும் காத்தருளும். பொறுமையும் அமைதியும் இறுதியில் வெற்றி பெறும் என்ற திடமான நம்பிக்கையை எங்கள் உள்ளங்களில் நிலைபெற உமது ஞானத்தையும் ஆசிரியையும் தர வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். துன்பங்களை நீக்குபவராம் இறைவா, உலகெங்கும் நீதிக்காகவும் அமைதிக்காகவும் இயங்கும் உமது மக்களின் துன்பங்களை நீக்கி அவர்கள் விரும்பும் நீதியும் அமைதியும் நிறைந்த உலகை உருவாக்கிட வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக இப்பொழுது உருக்கமாக ஜெபித்து மன்றாடுவோம். எங்கள் அனைவரையும் ஆதரித்து காத்து வரும் இறைவாம், உம்முடைய அன்பு பிள்ளைகளாகிய நாங்கள் அனைவரும் எங்கள் உள்ளத்திலிருந்து வெளிப்பட்ட மன்றாட்டுக்களை எல்லாம் உம்மிடம் சமர்ப்பித்து அவற்றை நிறைவோடும் முழுமையோடும் எங்கள் வாழ்வில் பெற்றுக்கொள்ள அருள் புரிய வேண்டுமென்று எங்கள் ஆண்டவரும் அன்பு திருமானுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். Thank you.
सहोद सहोद नोरकूम तंदुपेमी नलन कलियोड़ विनगमाच्चि की कड़ंदे सल्वोमागे एंगल आंडवरा येसु क्रिस्त वलियागे उम्मै मन्राडुगिरो आमीन आंडवर उंगलोडु इरुपारागे उम्मन आन्मावोडुम इरुपारागे இதயங்களை மேலே எழுப்புங்கள் ஆண்டவரிடம் எழுப்பியல்லோ நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் அது தகுதியும் நீதியும் மானதே ஆண்டவரே தூயவரான தந்தையே என்றும் உள்ள எல்லாம் வல்ல उमक नंबर से कड़मुन क्रिस्त पावन मनिधरे पदिपितार पावे अलीतार उन्नुंगल ஏனெனில் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் இது நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே நீர் வருமளவும் உமது இர
ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்குப்பு கொடுக்கின்றோம். உம் திருமன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்களிட்டுக் கொண்டீர். எனவே மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தொழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்குகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம்பருளமை கொண்டாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை ஒரே குடும்பமாக இணைந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்படுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக, எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு இன்று தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும் ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் இமேப்ராஜியசு கிறிஸ்தின் வரையைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் அதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்களுடைய பாவங்கள், பலவீனங்கள், சுயநலங்கள் அனைத்தையும் பாராமல் மத திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி மத திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்துள்ள திருவிழங்கள் வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் சமாதானத்தை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதி அளித்தருளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் அனைவரும் உட்கொள்ளும் திருவுடலும் இரத்தமும் எங்களை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்குள்ளாக்காமல் உமது பரிவிரக்கத்தினால் எங்கள் உள்ளத்திற்கு உடலுக்கும் பாதுகாப்பு அளித்து அருமருந்தாயிட அருள் புரியும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்கள் அனைத்தையும் போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிற நம் ஒவ்வொருவரும் இப்பொழுது பேறு பெற்றோம். ஆண்டவரே, நீரே நிலத்தில் எழுந்தருள, நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் எனது ஆன்மா நலமடையும். என் இயேசு என் உள்ளம் தேடி வர
வருகின்ற நேரம் இது இன்னான்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளை இது என்னாயன் இயேசு என்னுள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது இன்னான்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளை இது எந்தவம் நான் செய்தேன் இன்னின்றி நான் சொல்வேன் எந்தவம் நான் செய்தேன் இன்னின்றி நான் சொல்வேன் இன்னாயன் இயேசு என்னுள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது இன்னான்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளை இது திருவுணவு எங்கள் உள்ளத்தை பிணிந்துபடுத்துவதாக இவ்வாழ்வை நாங்கள் பெற்றுக்கொண்ட இக்கொடை முடிவில்லா வாழ்வழிக்கும் அருமருந்தாயிட அருள் புரியும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மாண்புக்குரிய உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோ. அதனால் புனித மிக்க உடலாலும் இரத்தத்தாலும் எங்களுக்கு உணவளிப்பது போல எங்களது அவரது இரு இயல்பிலும் பங்கு பெற செய்வீராக. எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் உள்ள இறைவன் பிதா அசுதன் பரிசுத்தாவின் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதித்து தொட்டு குணப்படுத்தி அர்ச்சித்து காத்து வழி நடத்துவாராக. இறை சமூகமாய் சென்று வாழ்வோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. சில்லா கண்ணியே மாதா.
கிறிஸ்து ராஜா வாழ்க, மதரசு வருக, மரியே வாழ்க, மரியே வாழ்க.